மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தமிழக முதலமைச்சரின் கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலு சேர்க்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மூலம் அபாய நிலையில் உயிருக்கு போராடிய 100க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகளை உரிய நேரத்தில் மருத்துவமனைகளில் அனுமதித்தோம். கொரோனா ஊரடங்கு விதிக்கப்பட்ட நேரத்தில் கலிங்கப்பட்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட 13 கிராமங்களில் வாழ்வாதாரங்களை இழந்த கிட்டத்தட்ட 2500 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினோம். அதுபோல இன்று நெல்லை மாநகரில் மாவட்ட செயலாளர் நிஜாம் அவர்களின் முயற்சியால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் போன்றோருக்கு இன்றைக்கு உணவு தானியங்கள் கிட்டத்தட்ட 16 உணவு தானியங்களை வழங்கியுள்ளோம். அது மட்டுமல்லாது மருத்துவர்கள் செவிலியர்களைப் போல கொரோனா தடுப்பு முயற்சியில் காவல்துறையினர் பங்களிப்பு அளப்பரியது. அவர்களை அனைவரும் அங்கீகரிக்க வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி மாவட்ட காவல்துறையினருக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாஸ்க்களை வழங்க உள்ளோம். இது போன்ற நடவடிக்கைகளால் தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட தோழர்கள் அவர்களால் இயன்ற சேவை உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த கொரோனா
பேரிடர் காலத்தில் அனைவரும் அரசியல் வேற்றுமையை கடந்து, ஜாதி மத வேற்றுமையை கடந்து துன்புற்றோர்களுக்கு அவர்களால் முயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே எங்கள் தலைவர் வைகோ அவர்களின் அன்பான வேண்டுகோளாகும். அதாவது அதில் நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் இந்த என்னுடைய சேவை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் எப்பயுமே நான் இந்த என்ன செய்யுங்கிற சொல்கிறது கிடையாது. இப்பயுமே இந்த நிகழ்ச்சிக்கு பொறுத்த வரைக்கும் மாமாவுடைய வற்புறுத்தினால தான் மீடியா வந்திருக்காங்க. போன ஃபஸ்ட் வேவில் இருக்கும்போது கூட நான் வந்து நானும் என் நண்பர்களும் மூன்று பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய அப்போ ஃபஸ்ட் வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட வந்து ஒரு அவேர்னஸ் கிடையாது. கொரோனா வந்தாலும் மரணம்ங்கிறது இருந்தது. அப்போ முழு ஊரடங்கு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நாங்களே வண்டி ஓட்டிட்டு அவங்களுடைய டாக்டர்ஸ் நர்சஸ்ஸு அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் நாங்கள் காலையில் வந்து அவங்களை கூட்டிட்டு ஈவினிங் அதே மாதிரி அவங்களை திரும்பி அவங்க வீட்டில் போய் விடணுங்க. அது மட்டுமல்லாது அப்பயுமே இதே மாதிரி சேவையில் இருந்தது. சென்னை ஃப்ளட்ஸ் இருக்கும்போது கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நடுவங்கரை குப்பத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த குப்பத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 வேளையும் நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தாங்க. இது சேவையை பொறுத்த வரைக்கும் இது முன்னாடி இருந்தது தான். இப்போ நான் கொஞ்சம் இந்த அரசியல் இந்த கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வருது. அதுக்கும் இந்த அரசியல் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு வந்து 9 மாநிலங்களில் ரத்து செய்யப்பட்டு மத்திய சிபிஎஸ்இங்கிற தலைவர் வைகோ வந்து தேர்வு நடக்கும் மத்திய நடுவு அரசு சொல்றதை கேட்கிறாங்க. அது வந்து மாணவர்களோட இந்த சூழலில் அந்த தேர்வு நடத்துறது சரிதானா? உங்கள் பத்திரிகையாளர் நண்பருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நான் இந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த கொரோனா வந்ததுலேருந்து முழுக்க முழுக்க கொரோனா சேவை போன்ற விஷயத்தில் நான் தலையிட்டுருக்கேன். அரசியல் வேண்டாம் என்ற அன்பான வேண்டுகோள். பாலிடிக்ஸ் கேன் வெயிட், கொரோனா வில் நாட் வெயிட். அதாவது வந்து முன்களப் பணியாளருக்கு உண்டான நிதியை வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க. அதில் கண்டிப்பாக காவல்துறையினர் கண்டிப்பாக அதில் அகாமடேட் பண்ணுவாங்க. அதில் நான் இன்ஃபேக்ட் நான் இந்த உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன என்னுடைய இதிலே பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது. நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. நான் அதில் நான் என்னுடைய நான் முதல்ல சொல்லும்போது அவங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் எல்லாரும் அரசு மாத்திரம் கிடையாது, பப்ளிக்கும் அதை மதிக்கணும். என் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் இது பண்ண முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால செய்ய முடியாது. எல்லா செக் போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா வெயிலில் பார்க்குறவங்கள சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த லேடிஸ் இருக்காங்க காவல்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரங்களில் இருக்கட்டும் சரி இருக்கட்டும் அவங்களுக்கு துணி மாற்றுறதுக்கு இல்லாட்டி ஒரு ரெஸ்ட் ரூம் இது கூட எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் என்னுடைய இதில் சொன்னேன் அவங்களுடைய பணி அளப்பரியது, அது எல்லோரும் அங்கேயும் இருக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும்னு என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. நான் அதுக்கு ஒரு அடையாளத்துக்காண்டி தான் நாங்கள் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி காவல்துறையினருக்கு 1,00,000 மாஸ்க் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் 3+ சர்ஜிக்கல் மாஸ்க் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள்.